itu rahmat Allah mengharapkan rahmatullah mencari kuning kering kemarah. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير அண்ணாவின் அழிந்து ஒன்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாமாக்கள் தாமிழீன்கள் தமிழ்காமியங்கள் வழிமார்கள் சுகதாக்கள் சுவாலிசியங்கள் நல்லவர்கள் குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தந்தம் கிருபை என்றென்றும் இடமட்டுமாக ஆமீன். பெண்ணீட்டிருக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ஒரு நாள், பரக்கத் பொருந்திய ஒரு நாளான ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்திலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் கோடான கோடி வஸ்துக்களை படைத்து அதில் ஒரு உன்னத படைப்பாக, கண்ணியமிக்க ஒரு படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இப்படி மனித படைப்பை படைத்த அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு, அந்த மனிதனுக்கு மூன்று விதமான பருவங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிகம். இதில் முதல் பருவமும் மூன்றாம் பருவமும் இருக்கிறதே, இந்த இரண்டு பருவங்களும் ஏறக்குறைய ஒரே பருவம் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் சொல்வான், யார் வயோதிகத்தை அடைந்து விட்டார்களோ அவர்கள் குழந்தை பருவத்தை போன்று அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் தான் சொல்லுவார். இந்த ரெண்டு பருவத்தை விட இரண்டாவதாக ஒரு பருவம் இருக்கிறதே, வாலிப பருவம். ஒரு மனிதனுக்கு இந்த வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம், ஒரு காலகட்டம். இந்த பருவத்திலே அவன் நாடினால் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் அவன் செய்ய முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைப்பாடு, வாலிபர்களுடைய நிலைப்பாடை குறித்து நாம் யோசிப்போமே ஆனால், நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்களா அல்லது தீமையிலே அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களா என்று நாம் சிந்திக்கும் பொழுது, அவர்களுடைய கால நேரங்கள் அனைத்துமே பாவமான காரியங்களில் தான் சென்று கொண்டிருக்கிறது. எதை செய்ய வேண்டும் என்பதாக நாம் சொல்கிறோமோ அதற்கு நேர் மாற்றமாக செய்யக்கூடிய ஒரு சூழல், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு சூழல். இப்படித்தான் இளைஞர்களுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. வாலிப பருவத்தை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அது ஒரு ஜுனூன், ஒரு பைத்தியம் என்பதாக சொல்வார். ஏனென்றால் நல்லது கெட்டது தெரியாது. ஒரு 15 வயது ஆனதற்கு பின்னால் அந்த வாலிபனை பெரியோர்கள் நல்வழியிலே செலுத்தவில்லை என்று சொன்னால் அவன் நிச்சயமாக கண்டிப்பாக அவன் வழிதவறு சென்று விடுவான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் இன்னைக்கு வாலிபர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு பெரியவர்கள் அவர்கள் நல்ல வழியில் இருக்கின்றார்களா,
அவர்கள் பக்குவப்பட்டிருக்கிறார்களா என்று நான் சிந்திக்கும் பொழுது அவர்களும் அந்த பக்குவத்திலே இல்லை. பெரியோர்கள் பெரியவர்கள் பக்குவத்திலே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே வாலிபர்களை நாம் நல்ல வழியிலே நல்ல பக்குவத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமே, இது மகா தவறு. தானே சரியில்லை என்று இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நாம் சரி செய்ய முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்வான், ஒரு அற்பமான இந்திர துளியிலிருந்து ஒரு பலஹீனமானதிலிருந்து அல்லாஹ் முதலிலே மனிதனை உருவாக்குகிறான், அதற்கு பின்னால் ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுக்கிறான், பிறகு மூன்றாவது ஒரு பருவமாக மீண்டும் பலகீனமடைந்து நிறை முடிதா நிறைத்து போய் அவன் வயோதிகத்தை அடைந்து விடுகிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பருவம் வாலிப பருவம் வயோதிகம் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. குழந்தை பருவத்தை பலகீனமான பருவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போன்று வயோதிக பருவத்தையும் அல்லாஹ் லொழப்பு பலகீனமான பருவம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் வாலிப பருவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது குவ்வத் சக்தி வாய்ந்த பருவம், எதையும் செய்ய முடியும் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு பருவம் இருக்கிறதே, இந்த பருவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது குவ்வத் சக்தி வாய்ந்த பருவம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இளைஞர்களுடைய நிலைப்பாட்டை நாம் பார்த்து மிகவும் நாம் கவலை அடைய வேண்டும். இந்த இளைஞர்களுடைய நிலைப்பாடு, நம் இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கும் பொழுது பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனத்திலையும் நான்கு விதமான கேள்விகளை எல்லாம் கேட்பான். அதற்கு பதில் சொல்லாமல் நம்முடைய பாதம் ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது. அது என்ன நான்கு கேள்விகள்? முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? எல்லாருக்குமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த கேள்விகள் உண்டு. முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? இப்போ வாழ்நாள்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதில் எல்லா பருவமும் வந்துடும். குழந்தை பருவம் வந்துடும், வாலிப பருவம் வந்துடும், வயோதிக பருவம் வந்துடும், முழு வாழ்க்கை. ரெண்டாவது கேள்வி எல்லாம் என்ன கேட்கறா, உன் வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? முதல் கேள்விலேயே எல்லா பருவமும் வந்துருச்சு, ஆனால் தனியாக எல்லாம் என்ன செய்யறா, ஒரு கேள்வி கேட்குறான், உன் வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சொல்லுவாங்க வாலிபர்கள் எல்லாம், வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் ட்விட்டரிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம் சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, அதில் தான் உங்கள் நேரம் போயிட்டு இருக்கு. எத்தனையோ பல முறைகள் பல தடவைகள் நாம் சொல்லியிருக்கின்றோம். இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலைப்பாடு மிகவும் இன்னும் சொல்லப்போனால் கேவலமான முறையில் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மூன்றாவதாக அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், பொருளை எப்படி நீ சம்பாதித்தாய், அதை எப்படி நீ செலவு செய்தாய்? நான்காவது, கற்ற கல்வியின் பிரகாரம் நீ என்ன அமல் செய்தாய்? இந்த நான்கு விதமான கேள்விக்கு பதில் சொல்லாம நம்முடைய பாதம் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. இதில் இரண்டாவதாக அல்லாஹ் என்ன கேட்பான், உன் வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? இன்றைய முதியவர்கள் 50 வயசு 60 வயசு தாண்டவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், அவர்களுடைய வாலிப வயதுகள் எப்படி எந்த நிலைமையிலே கடந்திருக்கிறது, நல்ல முறையில் கடந்திருக்குதா அல்ஹம்துலில்லாஹ், இல்லை கெட்ட வழியில் கழிஞ்சிருக்குதா, பாவத்திலேயே போயிருக்குதா, பெரும்பெரும் பாவம் செஞ்சிட்டோமா அல்லாட தௌபா செய்யும், இது ஒரு வாய்ப்பு. தொழுகையை விடுவதும் பாவம் என்பதை நம்ம என்ன செய்யும், உள்ளத்தில் முதல்ல நம்ம ஆழமாக பதிய வைக்கணும். எத்தனையோ வருடங்கள் போயிடுச்சு, பெருமான சரதாசர் சொல்லுவாங்க தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயசான தொழுகையை கூட நீங்கள் ஏவும், 10 வயசாயும் தொழுகலையா அடித்து தொழுவீங்கன்னா, எந்த ஒரு இபாதத்துக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை அடிங்கன்னு சொல்லலை, தொழுகைக்கு சொல்கிறாங்க. அப்போ அதில் முக்கியத்துவத்தை விளங்கணுமா இல்லையா? நீ பெற்றோர்களே தொழுவது இல்லையா, இப்போ பிள்ளைகளை எப்படி நம்ம அடித்து தொழுவோம்? கண்ணியமிக்க நாம் யோசிக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு நேர தொழுகையை நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனை கொடுத்தவர்களாக நாம் ஆண்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை.
அப்ப இஸ்லாமிய வாலிபர்களுடைய நிலைப்பாடு இந்த அளவுக்கு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாலிப பருவம் குர்ஆன் நல்லா சொல்றான், அவங்களுக்கு 20 வயசு தான். எத்தனை வயசுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 20 வயசு தான். அவருடைய தகப்பனார் வந்து சிலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தகப்பனாரை எதிர்த்து நின்றாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சிலையை வணங்கணுமா? வணங்கிக்கிறான்னு சொல்லலை. தன் 20 வயசுல என்ன செஞ்சாங்க? எதிர்த்து நின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எதே நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஏகத்துவ கொள்கை நம்ம இல்லை இஸ்லாமிய இடங்கள்கிட்ட இருக்குதா? அதே போல் அதே 20 வயசுல நம்ரூத் என்று சொல்லக்கூடிய புதிய அரசன் அவனுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க? எதிர்த்து நின்றாங்க. இறைவன் என்பவன் ஒருவன் தான், வேறு இறைவனே கிடையாது. அவனுக்கு நீங்கள் இணைய வைக்காதீங்க, சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் என்பதாக என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அதே போல் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான ஒரு இளைஞர். அவங்க பேரில் குர்ஆன்ல ஒரு சூறாவே இருக்கு. அந்த சூறாக்கு பேரே என்ன? சூரா யூசுப். அவங்களுடைய முழு வரலாறையும் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறோம். அதோட தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்க. அருமையான ஒரு வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாங்க. இது நீண்ட வரலாறு. அவங்களுடைய சகோதரர் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. வியாபார கூட்டம் வந்துச்சு. அவங்கள சுற்றி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் சந்தையில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு அரசர் என்ன செஞ்சாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விலக்கி வாங்கி தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டு போய் வளர்க்கிறார். வளர வளர ரொம்ப அழகாக இருப்பான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மீது ஆசைப்பட்டு அந்த அரசருடைய மனைவி என்ன செஞ்சாங்க? தவறான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த கால சூழ்நிலையில ஒரு வார்த்தை சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கால மஹாதுல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க, அல்லாட நான் வந்து பாதுகாப்பளி தேடுகிறேன்னு சொன்னாங்க. இது நீண்ட வரலாறு. சொல்லிட்டு அந்த பெண்மணி இடத்துல அரசருடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, இன்னஹு ரப்பி அஹசன மஸ்வாய், நிச்சயமாக அவர் அவர்னு யாரு? அந்த அஜீஸ் என்று சொல்லக்கூடிய அரசர். அவர் ரப்பி, என்னுடைய ரப்பு. ரப்புன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் கிடையாது, என்னுடைய எஜமானன், என்னுடைய எஜமானன் உன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய எஜமானன் அகசன மத்துவாய், என்னுடைய இருப்பிடத்தை அவர் அழகாக வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நல்ல முறையில் வச்சிருக்கிறார், அவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாதுன்றாங்க. இன்னமும் நான் எப்படினும் வாலிமும், நிச்சயமாக அநியாயம் செய்யக்கூடியவங்க வெற்றி பெறவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்யக்கூடிய கட்டம் தான் அது. துணிந்து பாவம் செய்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ பயந்தாங்க. வாலிப வயசு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த அரசர் என்ன செஞ்சாரு? விஷயத்தை கேள்விப்பட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டார். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 12 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. சிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தக்குவாவும் இறை அச்சமும் அல்லாஹ்விடத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன வெகுமதி கொடுத்தான் தெரியுமா? 2 வெகுமதி கொடுத்தான். ஒன்று, கடவுளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்தோம். நான் இந்த கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவோம். ரெண்டாவது, அந்த எகிப்தியனுடைய ஆட்சி எல்லாம் அவங்க பேரை கொடுத்தோம். அல்லாவுக்கு பயந்தாங்க. இன்றைக்கு இளைஞரத்தில் அல்லாஹ் பயம் இருக்குதா? அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல கூப்பிடப்படுது. அல்லாஹ் சொல்றான், உண்மையான மூமின் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுதே அவனுடைய உள்ளம் நடுநடுங்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ள நடுநடுங்குது என்ன? உள்ள அசையவே இல்லை. இங்கே உள்ளத்தில் அசையவே இல்லையே, எந்த மாறுதலுமே இல்லையே. அப்ப அந்த இளைஞர்களை நல்வழியிலே கொண்டு வரக்கூடிய பொறுப்பு பெரியவர்களுக்கு இருக்கிறது. நாளைக்கு மறுமையில சொல்லிடுவாங்க, நாளைக்கு மறுமையில சொல்லுவாங்க, எங்களுக்கு பெரியவங்க யாரும் எந்த வழியும் எங்களுக்கு காட்டல. யாருலாம் எங்களுக்கு நீங்க ஒரு தண்டனை கொடுத்தா அவங்களுக்கு நீங்க நீங்க ரெட்டிப்பாக்குவது என்ன நடக்க என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை காட்டி விட்டு அவங்க போயிடுவாங்க. நல்லா குரான சுரத்தில் அஹ்சாப்ல எல்லாம் சொல்றோம், நாளை மறுமை நாளில் எங்களுக்கு இவங்களை எல்லாம் என்ன செய்யல, எங்களுக்கு எந்த வழியும் நல்ல வழியை காட்டல, நேரான பாதை எங்களுக்கு காட்டல, எங்களுக்கு நீ வேதனை கொடுக்கற, ஓகே நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா அவங்களுக்கு நீ ரெட்டிப்பா கொடு, உங்களுக்கு ஒரு தண்டனைனா அவங்களுக்கு 2 தண்டனை கொடு. அப்படி என்ன செய்வாங்க? நம்மளை கை கட்டிட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த சிந்தனையே இல்லாம இருக்கும்.
Ilegal kalau pergi sendiri lalu, ini tanpa pergi sendiri ilegal. Ini lama tanpa orang memang sendiri kira. Yosan orang, berani mikir kalau naik ke naik. Nariya sampah banggal, kami kan mula nihal tu gunting dana kerat. Ilegal kalau Islam tu bintu seluar ini, ilam pen kalau Islam tu bintu seluar ini. Ini guna karenggal jangan orang sendiri lagi. Madam mati itu mana, ni nariya orang kerat. Serba sahaja orang jangan sendiri kerat. Iman bintu boleh terkerang. Iman yang kita dapat boleh tak kalau, anggur orang dia, tangkung mana yang enggak, ni orang handa. Anggur yang anggur dia mesti apa dia tu? Anggur ini ni dah hari pada hari mana kita siapa mana, mesti apa orang allah pulang nak suruh. Iman yang kita dapat anggur anda boleh tak kalau, anggur dia mesti apa dia tu? Iman illah mana kita siapa mana, wafat tahu. Iman illah wafat itu mana, directan orang handa. Allah ramal pada kita. Kini mereka Allah nanti yang kali. Abah dino dia kari enggal, firmanah telalah orang dia kalatnya. Dino dia kari enggal, sekarang mihe uru dunia hari ini, iran dawang le, semuanya pasti sana, semuanya ini enggal, na, ilam sahaba. Saradiratila, itu niya sahaba orang dia saradiratam apa tu? Hadrat itu musabib itu orang ramai, radhiya Allah taala. Mihe periya sahaja, wali beragil leye, mihe periya sahaja ni peracca uru sahabi. Firmanah telalah orang telalah beragil. Makkah ini dengan majinah berku porang, hidup sejauh porang, hidup kemunna dah kami, firman Allah SWT dalam mereka ini sahabi ani biasa dah, enggak, mari Muhammad ni yang sehingga majinah berku pergi, ada kemunna air pada gel sehingga ini, ini orang majinah berku porang enggak senjaga, wadi bah sahabi, itu betul nanti dia tu jadi sebelah dah, enggak wadi biasa dah, na, itu jadi wadi biasa. Pohon yang sahabi enggak senjaga, sana, anggal mereka kuriya Makkah le, tanah ke sahaja maha kontrol na. Muluk-muluk ejer par naga istilah diri. Ani itu makar ada teri, ini dalam tu lagi urai pilih teri. Orang ini yang mana senjara? Utu mutu makar lagi orang, tanah ke sahaja maha kondon dia. Iepa firmana salawat alai salawat agil, makar agil tu majinal ejer senji pona agaloh. Iepa rasulullah baru angan, abdi mana senjang ejer par tu kundur gerang. Anjalau ke mana senjara? Wobu lori urat dia orang mati dia. Anjalau ke sahaja ni perit agar agil, hadir tu mustahab tu normal radhi Allah taala. Aku deh wal ke berlalu ada tu berdiri pada itu sana, nama kita otak mana awalnya buller juga. Ipuri orang yang era, ubur orang yang kerana ubur edat silum ubur desa silum, ini ke Islam pun sendiri kerana itu sana, ubur sahaba kalau dia dia, ane itu sahaba kalau orang yang kerana. Firman Allah Taala itu nama orang, orang sahabi, zaid pun sahabi kerana dia Allah Taala orang, wais itu sendiri pada nara wais itu sahabi. Mulu Quran ini mana pada mandang, nampu deh yang lain juga punya tinggi. Jadi na surah mana pada mandiri. Quran boleh teri iman, modalnya. Jadi na surah mana pada mandiri. Padina ada wajib sahabi, yang lain mulu Quran ini mana pada mandir. Ini macam mana? Firman Allah SWT telah suruh naga, user gelu deh ya, wajib teri ni nasi ni katru kulangan naga. Quran ini katru kulono, user udah wajib teri ni nasi ni katru kulangan naga. Rende waratna je, yudha rodi yang berdaya senjaga, awangka katru kurna. Adapun suriya ni muli no muli ris. Nama Arabi, Tamil, Malaya ano, Kannada muli solram la. Ademari suriya ni no muli ris. Anu muli je katru kurlegan, firmana salawat senjaga, sahabiya baju solna bulude. Beru padinele nala senjaga, anu suriya ni bahasa katil senjaga ni. Ini nama lecithe beru Arabi bahasa teri. Quran Arabi ada yang ini. Firman Allah Taala kepada mereka, "Iruwati mulu rahand gana, awam berpesan mula Arabi. Surga bahasa itu dia mula Arabi. Nama kita sendiri berikan Arabi mula jadi. Hari pelajar ini yang orang itu, ini sendiri berikan jadi. Inna katru kulla mele nama. Inna ni ada, ada yang kecik itu muntah di bawah bahu pusul wangala free kecik. Ada free kecik ada orang nama mereka. Unna tangi bohkan." Wajib aja sih. Unna tu pilih kejelasan mana sihiran. Syariat itu dia parah ini. Nama pilih kejelasan mana sihiran itu. Ia pun ukur sahaba kan. Ukur desa itu leh. Ia pun Spain leh. Islam di kundu boleh desa desa kerana kan sunna. Padi ni leh wajib urut yang orang ini. Tadi pun pun ziyad. Tadi yang Allah taala. Anggota mana senjangan Spain nanti leh. Di Islam yang marah dia kundu boleh desa. Adapun re Sindh Mahana leh. Pertama bodoh bayi itu dia Muhammad ibu nak kasih murni Allah taala loh, awak enak senjangan, ini Islam dulu yang marah dia kundu bersih dulu.
இதே போல பாரசீகத்திற்கு அந்த பாரசீக அந்த பெருவெளியத்திற்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவங்க 20 வயதுடைய ஒரு இளைஞர் முகமது இப்னு ஃபாத்திஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லாமே இளைஞர்கள் தான், ஒட்டுமொத்த சமுதாயம் அதே போன்ற இளைஞர் சமுதாயம் தான் இந்த இஸ்லாத்தை நாடு முழுக்க பல கண்டங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது மிக ஆக கண்ணியமிக்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஒவ்வொரு சகாபாக்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி ஒவ்வொரு இளைஞர்கள் இளைய சகாபாக்கள் இஸ்லாத்திற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க. இப்ப நம்முடைய இளைஞர்கள் இஸ்லாத்திற்காக என்ன பாடுபட்டாங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, காலையில விழித்ததில் இருந்து இரவு படுக்கைக்கு செல்ற வரைக்கும் அவனிடத்துல என்ன இபாதத்து இருக்கு, என்ன இபாதத்து இருக்கு? இது பெற்றோர்கள் முதல்ல யோசிக்கணும். தன்னுடைய பிள்ளை இடத்திலே வயதிற்கு வந்த பிள்ளை இருக்குது, திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம், வீட்டுக்கு வந்த மருமகன்ட்ட என்ன தீன் இருக்கு, அதே போல வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மருமகன்ட்ட என்ன தீன் இருக்கு, அவர் தொழுகிறாரா? எப்படிங்க மருமகன் போய் தொழுவுன்னு சொல்ல முடியும்? சொல்லணும், அவர் மருமகன் அல்ல உங்க மகன் அவரு. அதே போல மருமகள் வீட்டுக்கு வந்தா மருமகள் அல்ல உங்க மக, உங்க மக மாதிரி நீங்க பார்க்கணும், உங்க மகன் மாதிரி நீங்க பார்க்கணும். இப்ப குடும்பத்திலே ஒருத்தர் மட்டும் தொழுறாருன்னு சொன்னா அந்த தொழுகையினுடைய பரக்காத்தால் தான் அனைத்து அந்த குடும்பத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரிசு கழிக்கப்படுது. நீங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சவாரிக்கு போயிட்டோம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டோம் அதனால நம்ம குடும்பம் ஓடிட்டு இருக்கு, அப்படி அல்ல. குடும்பத்திலே ஒரு நபர் தொழுகையாளியாக இருந்தால் அந்த தொழுகையாளியுடைய பரக்கத்தினால் 10 நபர்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த 10 உறுப்பினர்களுக்கும் அந்த தொழுகையாளுடைய பரக்கத்தால் எல்லாம் ரிசுக்கு கொடுக்கிறான். நீ என்னிடத்திலே கே, நான் உனக்கு ரிசுக்கு தரேன். இப்ப கட்டிய மிக்கிற நம்ம இதை யோசிக்கணுமா இல்லையா? அப்ப இளைஞர்களிடத்துல இந்த இஸ்லீங்க சமுதாயத்தின இடத்துல தீன் வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே தான் ஒவ்வொரு அதாவது வருஷத்துல 2 முறை அல்லது 1 தடவை இளைஞர்களுக்காக வேண்டி, அது குறிப்பாக மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி இஜ்திமாக்கள் ஜோடுகள் நடத்தப்படும். அதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ப்ரொஃபஸர்கள் ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்க பேசுவாங்க. இப்போ மக்கள் அந்த இளைஞர்களை மாணவர்களை தீனின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் எப்படி அவங்களை இணைக்கிறது, பள்ளிவாசல் பக்கம் அவங்களை என்ன செய்யணும், இணைக்கணும். தீனின் பக்கம் இணைக்கணும், பள்ளிவாசலில் சுகுருக்கு பிறகு படைக்கப்படக்கூடிய தாலிமில் அவங்களை இணைக்கணும். வெறும் அஜரத்தே தாலிம் படிச்சுட்டு இருக்கிறது வருஷம் கூட ஆயுள் ஃபுல்லாக படிச்சுக்கிறது இல்லை. யாருக்கு படிக்க தெரியுமோ அவங்களை என்ன செய்யணும், தாலிம்களை படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க படிக்க தான் என்ன செய்யணும், தீனு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலைப்பாடு ஒரு 3 விதமான தன்மைகளில் ரொம்பவும் மோசமாக நீங்கள் போயிட்டு இருக்கு. அதில் முதலாவது வீணான பார்வை. பார்க்குற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் அந்நிய பெண்களை நீங்கள் பார்க்காதீர்கள். இப்போ செல்ஃபோன் பார்க்குறமா இல்லையா, அதில் வர்றது கூட யார், நம்ம சொந்தமா இன்னைக்கு அதில் தானே நேரம் போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஃபேஸ்புக் பார்க்குறமா இல்லையா, வாட்ஸ்அப் பார்க்குறமா இல்லையா, இன்ஸ்டாகிராம் பார்க்குறமா இல்லையா, நவுது பில்லா அதெல்லாம் பெரிய பெரிய சைத்தான் எல்லாமே. இன்னைக்கு அதில் நேரம் ஓடிட்டு இருக்கு. ஒரு முறை அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சஹாபி வந்து நோயுற்று இருக்கிறாங்க. அவனை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது தன்னுடைய தோழரையும் அதாவது தன்னுடைய நண்பரையும் என்ன செஞ்சாங்க, கூட அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டு உள்ள போனதற்கு பின்னால அது கூட வந்தார் நண்பர். அவர் என்ன செய்யறாரு சொன்னா அப்படியே சுத்தி ஊட்டி பாக்குறாரு வீட்டை, கண்கள் அப்படியே சுத்துது அவருக்கு, அவருடைய கண்கள். இதை என்ன செஞ்சாங்க சொன்னா இவங்க அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாவின் மீது சத்தியமாக உன்னுடைய 2 கண்களை நான் நோண்டி எடுத்து விடுவது நல்லது என்பதாக நான் நினைக்கிறேன். நான் நீ கண் இருந்து நீ எல்லா பொழுதும் நீ பார்க்கறதை விட நீ கண் இல்லாம என்ன செய்ய, கண்ணில் தானே உலகத்தில் வாழ்ந்துட்டு அதுதான் உனக்கு சிறந்ததுன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்போ வீணான பார்வை, எதை பார்க்கணுமோ அதான் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடாது. ஆனால் இன்னைக்குறாவே நேர் மாற்றம், எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை நம்ம என்ன செய்யறோம், நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அது என்ன இடம், நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம், அதை பற்றி பற்றி எந்த யோசனையும் கிடையாது. 2வது தீய விஷயம் என்ன, வீண் பேச்சு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க, வீண் பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அதில் எந்த நன்மையுமே கிடையாது. எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பேசுங்க, வீட்டில் உட்காந்து பேசினாலும் சரி, வெளியே உட்காந்து பேசினாலும் சரி, வீட்டு மாடியில் மொட்டை மாடியில் உட்காந்து பேசினாலும் சரி, வீணான பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதனால எந்த நலமும் கிடையாது.
பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கூட யார் இருக்கா? சேத்தாலும் கூட உட்காந்துருக்கானு அர்த்தம். இன்னைக்கு வீணான பேச்சுக்கள் அதுலேயே இன்னைக்கு நேரங்கள் போயிட்டு இருக்கு. தொழுகை வாங்க சொல்லி இக்காமல் சொல்லி தொழுகை நடந்துட்டு இருக்கோம், ஆனால் வெளியிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இமாம் ஓதுவதை விட அவங்க பேசுறது இமாமுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு சில விட சில ஊர்களை பார்த்தோம்னு சொன்னால் மெயின் ரோட்டை ஒட்டிய பள்ளிவாசல் இருக்கும், மெயின் ரோட்டை ஒட்டிய பள்ளிவாசல் இருக்கும். இங்கே இமாம் தொழுகிச்சிட்டு இருப்பார், லோகர் தொழுகை மகரிப் ஈஷால கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க மைக்கு போட்டு சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. லோகர் அதை தொழுகைக்கும் பொழுது வெளியே நின்று சத்தம் சத்தம் போடுறது பேசுறது இமாமுக்கு கேட்குமா? இது மாதிரியான பள்ளிவாசல்கள் உண்டு. இப்போ வீணான பேச்சுக்கள் மூலமாக நமக்கு எந்த பயனும் கிடையாது. மூன்றாவது வெட்கம் மிக முக்கியமானது. அந்த வெட்கம் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால், அமைதியாக இருந்துடுறது, அப்படியே பொறுமையாக போயிருந்தது, இதுதான் வெட்கம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வெட்கங்கிறது அது கிடையாது. அவர் பேசக்கூடிய பேச்சு, நடக்கக்கூடிய நடை, உடுத்தும் உடை எல்லாத்துலேயுமே எனக்கு வெட்கங்கிறது இருக்குது. ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு. என்னைக்கு பெண்கள் வந்து பருதாயெல்லாம் வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து வெட்கம் இல்லை என்பதுதான் பொருள். பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபயில்லம் தத்தஹி ஃபஃபல் மாஷிரத. நீ வெட்கம், உனக்கு வெட்கம் இல்லையா, நீ என்ன வேணா செஞ்சுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவத்தில் போய் விழுந்துருவ அப்படின்னு அர்த்தம். எப்போ வெட்கம் இல்லையா உனக்கு, நீ பாவத்தில் போய் விழுந்துருவ அப்படின்னு அர்த்தம். ஒரு சஹாபி சொல்றாங்க, அதுல தபு பக்ரா ரலியல்லாஹு தஆலாவும், வெட்கம் என்பது இறை நம்பிக்கையில் உள்ளது. இறை நம்பிக்கை என்பது அது சுவர்க்கத்திற்கு உரியது. வெட்கமின்றி இருப்பது அது கடினத்தன்மையை உள்ளத்திலே உண்டாக்குமா? அந்த யாருக்கு கடினத்தன்மை வந்து விட்டதோ அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நமக்கு அறிவிக்கிறாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, அவர் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களை இஸ்லாத்தின் பக்கம், பள்ளிவாசலின் பக்கம் அவர்களை இணைப்பதற்குண்டான முயற்சியை செய்வது பெரியவர்களாகிய நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நாளை மறுமையிலே நாம் மாட்டிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்ம வந்து திண்டாடக்கூடாது என்று நினைப்பவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் மீது நீங்கள் கவலைப்படும். எனவேதான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காரைக்கால் எதிர் பள்ளியில் மாணவர்களுக்காக எல்லாமே இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே ஒன்று தான். ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து டிகிரி படிக்கிறவங்க வரைக்கும் சில பேர் படித்து முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க, அவங்களும் இதில் கட்டுப்பட்டவங்க. இப்போ புதுசாக திருமண மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் அதில் கட்டுப்பட்டவங்க தான். அனைவர்களும் என்ன செய்யணும், இன்ஷால்லா காரைக்கால் எதிர்ப்பு பள்ளியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் காலை 9 மணி முதல் 2 மணி வரை மாணவர்களுக்காக என்ன செய்திருக்கிறாங்க, இதோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் நம்ம என்ன செய்யணும், நாம் கலந்து கொள்ளணும். அதே போல் நாளை சனிக்கிழமை அன்னைக்கு நம்முடைய மாதாந்திர ஹல்காஜோடு காரைக்கால் தெருவு பள்ளியில் வச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம என்ன செய்யணும், கலந்து கொள்வோம். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யறோம், ஏனால் பண்றோம். ஆனால் நம்ம ஊர் சார்பாக நாம் மட்டும்தான் போடுறோம், வேறு யாருமே வர்றது இல்லை. ஒவ்வொருத்தரையும் நம்ம அழைப்பு கொடுக்குறோமா இல்லையா? இப்போ கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்கல்ல, பத்திரிக்கை வைக்கிறாங்கல்ல, எவ்வளவு தூரமாக தான் நம்ம போகிறோமா இல்லையா? கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? எவ்வளவு தூரமாக தான் போகிறோம்? வெளிநாட்டில் கல்யாணம் வச்சா கூட நம்ம போயிடுறோமா இல்லையா? டிக்கெட் போட்டு வெளிநாடுக்கே போயிட்டு வந்துடுறோம். இப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன செய்கிறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. ஒரு தடவை கூட நம்ம வந்து வந்து கலந்துக்கலன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க கவலைப்படுறாங்க. இந்த ஊர்லேருந்து ஒருத்தவங்க தான் வந்திருக்கிறாங்க, இந்த ஊரில் 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க, ஒரு 5 பேராச்சும் அவங்க வந்திருக்க கூடாதா அப்படின்னு அங்கே வந்திருக்கிறவங்க கவலைப்படுறாங்க. நம்ம இருந்து நமக்கே கவலை இல்லை. இப்போ யோசிக்கிறோம் நம்ம நேரத்தை சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, புள்ளி ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். எல்லாருந்து எல்லாருக்கும் தான் புள்ளி இருக்குது, எல்லாருக்கும் கடைகள் இருக்க தான் செய்யுது, வேலை இருக்க தான் செய்யுது. அந்த வேலைக்கு மத்தியில் தான் நம்ம என்ன செய்யணும், இது மாதிரியான விஷயங்களை தீனுடைய காரியங்களுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். எல்லாருக்குமே அந்த 24 மணி நேரம் தான். எல்லாம் வந்து பணக்காரர்களுக்கு 30 மணி நேரம், ஏழைகளுக்கு 24 மணி நேரம், வியாபாரம் செய்யவங்களுக்கு 50 மணி நேரம் அப்படிலாம் கொடுக்கல, அதான் கொடுக்குது. எல்லாருக்குமே அந்த 24 மணி நேரம் தான் அதான் கொடுத்துருக்கோம். அந்த 24 மணி நேரத்தில் தான் தீனுக்காக நம்ம ஒதுக்கணும். பெருமானா சரதாசன் சொல்லுவாங்க, தீனுடைய காரியத்திற்காக வேண்டி யாரு ஒரு 5 நிமிஷமோ ஒரு சிறிது நேரமே கூட ஒதுக்கலை அப்படின்னு சொன்னால் அவரின் மூலமாக தீன் வளரவே வளரல. தீன் வளர்றதுன்னா என்ன அர்த்தம், அவருடைய தீனில் குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடைசி நேரத்தில் நவுது இல்லை, நல்லா பாதுகாக்கணும், களிமா இல்லாமல் அவர் முத்தாயிடுவார். இப்போ நம்ம நினச்சி பார்க்கணுமா இல்லையா? நம்ம யோசிக்கணும். இன்ஷா அல்லா நாளைக்கு நடக்கக்கூடிய ஜோடியிலும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜோடி என்ன செய்யணும், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை என்ன செய்யணும், கட்டாயமாக நம்ம அனுப்பி வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு உள்ளே வந்துடக்கூடாது, நீங்கள் தான் அடக்கிட்டு வரணும்.
பெரியவங்க என்ன செய்யணும், பொறுப்படுத்தி அவங்களை அழைச்சிட்டு வரணும், வந்து உட்கார வைத்து தாங்களும் அமர்ந்து என்ன விஷயங்களை சொல்றாங்களோ அதன் பிரகாரம் நம்ம அமர்ந்து செஞ்சோம்னு சொன்னா நம்மளத்திலையும் தீனு வந்துடும், நம்முடைய குடும்பத்துல மனை மக்களிடத்திலும் தீனு வந்து காரணமாக அமையும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களை இந்த தீனுக்காக கபூல் செய்து கொள்வானாக. வாஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.